எல்லாருக்கும் வணக்கம். என்னதான் இந்த காலத்துல மாடர்ன் ட்ரெஸ்ஸஸ் வந்தாலும் பட்டு சாரி பிடிக்காத பொண்ணுங்க இருக்கவே மாட்டாங்க. அந்த பட்டு சாரி வந்து தயாரிக்கிறதுக்கான பட்டு நூல் எதுல இருந்து வருது அப்படிங்கறத பாக்கலாம். என்னோட கையில இருக்கிற இந்த புழு தான் வந்து பட்டு புழு. இந்த பட்டு புழுல இருந்தா நமக்கு வந்து பட்டு நூல் கிடைக்கும். இங்க இருக்கிற இந்த இலைகள் தான் வந்து மல்பெரி இலைகள். இந்த பட்டு புழு மல்பெரி இலைகளை தான் வந்து உணவா வந்து சாப்பிடும். முதல்ல வந்து ரொம்ப சின்னதா இருக்கும் இந்த பட்டு புழு. இந்த மல்பெரி இலைகளை சாப்பிட்டு சாப்பிட்டு பர்டிகுலர் டேஸ்க்கு அப்புறம் பட்டு புழுக்களோட வாயிலிருந்து வந்து சில்க் வந்து வரும். இந்த சில்க்கை வச்சு பட்டு புழு தன்னை சுத்தி வந்து கூடு கட்டும். ஒரு 3-4 நாட்களுக்குள்ள முழுசா பட்டுப்புழுவே தெரியாத அளவுக்கு தன்னை சுத்தி கூடு கட்டிடும். இங்க இருக்கிற ஒரு ஒரு கூட்டுக்குள்ளயும் ஒரு ஒரு பட்டுப்புழு இருக்கு. ஆனா வந்து மைன நிலைமையில இருக்கும், உங்களுக்கு நான் வந்து கட் பண்ணி காட்டுறேன். இந்த பட்டுப்புழு என்ன ஆகும்னா முழுமையா கட்டி முடிச்சு இந்த பட்டுக்கூட்டுல இருந்து ஒரு 4-5 நாள் வந்து பட்டாம்பூச்சியா வெளியில வந்துடும். பட்டாம்பூச்சி வர்றதுக்கு முன்னாடி அதுல இருந்து நம்ம சில்க் எடுத்துடணும். அதுக்கப்புறம் நம்ம சில்க் எடுக்க முடியாது. நான் ஒரு 4 கூட்டை தனியா எடுத்து அதுல இருந்து பட்டாம்பூச்சி வர்றது உங்களுக்கு நான் காட்டுறேன். கூட்டுக்குள்ள இருந்த பட்டுப்புழுக்கு ரெக்கெல்லாம் முளைச்சு பட்டாம்பூச்சியா வெளியில வந்துருச்சு. இந்த பட்டாம்பூச்சி முட்டை வைக்கும். அந்த முட்டையில இருந்து மறுபடியும் பட்டுப்புழு வரும்.